நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்க்குறோம். நம்ம சரவணன் என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து கடந்த 10 வருஷமாக ஒரு ஆன்மீக பெண்களை யோகா பயிற்சியை தினமும் தவறாமல் தீவிரமாக செஞ்சுட்டு இருந்து வழக்கமாக வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த பகவத் ஐயாவோட மனசை பற்றிய புதிய அணுகுமுறை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமேட்டு நான் செஞ்சுட்டு வந்து அந்த யோகா பயிற்சியோட தீவிரம் அப்படியே குறைஞ்சி போச்சு. முன்னாடி மாதிரி யோகா பயிற்சியில் இருந்து அந்த ஈடுபாடு இப்போ எனக்கு இல்லையாமல் இல்லாமல் போயிடுச்சு. அது ஏங்க ஐயா, 10 வருஷமாக முறையாக கடைப்பிடிச்சிருந்த யோகா பயிற்சி இப்போ ஏன் சரியாக செய்ய முடியல? இப்போ சரியாக செய்யப்படணும்னு ஒரு குற்ற உணர்ச்சி கூட எனக்கு வந்துடுது. நான் என்னோடய குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டு எனக்கு என்ன நிகழ்ந்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மன ஈடுபாட்டோட பழையபடி யோகா பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதுக்கு சரவணையா சொன்ன பதிலை பாருங்கள். சரிதாங்க, இப்போ சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு அன்பர் கூட பகவத்தையோட புரிதலுக்கு முன்பாக டெய்லி காலைல 4:30 எழுந்திருச்சு கிட்டத்தட்ட 6:30 வரைக்கும் கூட ஒரு ஆன்மீக அமைப்பில் ஒரு யோகா பயிற்சியை தவறாமல் தீவிரமாக செஞ்சுட்டு இருக்குது, வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். இப்போ ராத்திரி 11:12 எப்போ படுத்தா கூட காலைல டான்னு 4:30 அலாரத்தை வச்சு எழுந்து யோகா பயிற்சியை அவர் செஞ்சுட்டு வரோம். தனக்கு தூக்கம் போதுமா போதாதான் கூட அவர் யோசிக்கிறது கிடையாது. அது எப்படி இருந்தாலும் என்ன தான் ஆனாலும் அந்த பயிற்சியை செஞ்சு முடிக்கிறது ஒன்று தான் வழின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு முடிக்கிறதா வந்துட்டுருக்காரு. எங்கே போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸு சரி ரிலேட்டிவ்ஸ்னு யார் வீட்டுக்கு போனாலும் குடும்பம் இல்லை குடும்பத்தோடு எங்கே சுற்றுலா போனாலும் கூட எதுக்காகவும் யோகா பயிற்சி அவர் செய்ய தவிரதே கிடையாதான். இந்த மாதிரி நிலையில தான் ஐயாவோட புஸ்தகத்தை அவர் வாங்கி படிக்கிறாரு. ஐயாவோட ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. சிங்கப்பூரில் ஒரு ஞான முகாமை ஏற்பாடு செஞ்சு ஐயாவோட கருத்துக்களை கூட முழுமையாக அப்படியே உள்வாங்கிக்கிறாரு. ஐயாவோட புதிய அணுகுமுறையான அந்த மனசில் அடையிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாரு. தன்னோட ஆன்மீக பயிற்சியில் இருந்துட்டு வந்த தீவிரம் தானாகவே அப்படியே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது. இத்தனை ஆண்டாக செஞ்சுட்டு வந்த பயிற்சியோட தீவிரம் குறைஞ்சி போனதுனால ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி கூட அவருக்கு வந்துடுது. இங்கே தனக்கு என்ன நிகழ்ந்திருக்கு, குற்ற உணர்ச்சி ஏன் ஏற்படுதுங்கிற ஒரு கேள்வியை அந்த நண்பர் வச்சார். இதுக்கு வந்து ஐயா இன்னொரு பெண்மணிக்கு கூட சொன்னால் பதில் சரியாக இருக்குன்னு சொல்கிறதுனால அதை கூட நம்ம இதில் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ சென்னையை சேர்ந்த ஒரு 70 வயதுக்கு தக்க ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமியும் போது திருவண்ணாமலைக்கு போய் கிட்டத்தட்ட இந்த 16 கிலோமீட்டர் இந்த கிரிவல நடைப்பயணமாக போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. எத்தனையோ வேலை சூழ்நிலையும் கூட தவறாமல் திருவண்ணாமலைக்கு அந்த கிரிவலம் போகிறது தவறுனதே கிடையாது. அவங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஐயாவோட சொற்பொழியை கட்டிட்டு புத்தகம் வாங்கி படிக்கிறாங்க. மனசில் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஐயாட்ட வந்து ஐயா நான் கிரிவலம் போகலாம் தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா கூட நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம்லாம் போயிட்டு வரலாம், அதனால் ஒன்றும் இல்லை, ஆனால் அதனால் மனசில் ஒன்றும் அடையிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க, மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க. இந்த தடவை திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஐயாட்ட, ஐயா உடம்பெல்லாம் ரொம்ப கடுமையாக வலிக்குது, உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த தடவை திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போகாமல் அப்படியே அண்ணாமலையாரை மட்டும் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. திருவண்ணாமலையில் போயிட்டு வர அந்த ஆர்வம் தீவிரம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது. அதனால் திருவண்ணாமலைக்கு போகலையேங்கிற ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு வந்துடுது. இதை கேள்வியை வந்து ஐயா கிட்ட அந்த பெண்மணி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து ஐயாவோட புரிதல் கான்செப்டெல்லாம் இது பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே ஆன்மீகத்தில் எல்லாம் செஞ்சுட்டு வந்த யோகா இதெல்லாம் பயிற்சி இதெல்லாம் செய்கிறதுல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுது. அதேமாரி மெட்ராஸை சேர்ந்த ஒரு அம்மா கூட இந்த திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து போயிட்டு வந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு. அதை பற்றி ஐயாட்ட பகவத் ஐயாட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு சரவணன் அப்படியே விளக்கிட்டுருக்காரு. இவங்க சொன்ன உடனே பகவத் ஐயா என்ன பண்ணிட்டாரு, அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பக்தி யோகம் யோகா பயிற்சியில் தியானம் அப்படிங்கிற எல்லாமே நம்மளுக்கு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல அடித்தளத்தையும் பக்குவத்தையும் கூட கொடுக்குது. அது எல்லாமே ஆன்மீகத்தில் நுழையிறதுக்கான நல்ல வாசலாக கூட அமையுது. ஆனால் அதுக்கப்புறமா மனசை பற்றிய இந்த புரிதல் மட்டும்தான் நம்மளுக்கு டோட்டலாக உதவுது. ஆன்மீகத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ அடையிறதுன்னு தொடங்கி அதுக்கப்புறமா நம்மளோட மனசோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசில் வந்து எல்லா விதமான கட்டுக்கள்லேருந்து விடுபடுறத தான் நம்ம விடுதலாம் மோட்சம்னு கூட சொல்கிறோன்னு சொல்லிட்டு, மேலும் வந்து நீங்கள் இத்தனை ஆண்டு அந்த கிரிவலம் போனதுக்காக அந்த அண்ணாமலை சாமியே இந்த ஞான புரிதலை உங்களுக்கு கொடுத்துக்கதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிவிடுறாரு.
அந்த அம்மாவுக்கும் கூட அந்த குற்ற உணர்ச்சி நீங்கி ரொம்ப மன அமைதி அடைஞ்சிடுறாங்க. இப்போ நம்ம கேள்வி பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். கிட்டத்தட்ட 20 வருஷமாக தொடர்ந்து கிரிவலம் போயிட்டு இருந்தேன் அந்த அம்மாவுக்கு, என்ன தான் அந்த இடத்துல நிகழ்ந்துருக்கு, ஏன் திடீர்னு அவங்களுக்கு வந்து உடம்பு வலி வருது, இதிலிருந்து அவங்க என்ன புரிஞ்சிக்கிட்டாங்க, அவங்களோட கிரிவல நடைப்பயணத்துலேயோ இல்லை பௌர்ணமி நாள்லேயோ இல்லை திருவண்ணாமலையிலேயோ இப்படி வேறு எதுலேயுமே ஒரு மாற்றமும் நிகழலை. அவங்க வந்து கிரிவலம் ஒன்று மட்டும்தான் தனக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு எண்ணி முழு மனசோட கிரிவலத்தை தொடர்ந்து 20 வருஷமாக மாதம் மாதம் பௌர்ணமி போது நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஐயாவோட புரிதல்னால மனசோட இயலாமையை நல்லா புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமேட்டு மனங்கிறது ஏதோ கணத்துக்கு கண தோன்றி மறையக்கூட ஒன்று தானோ, மேலும் மனசு வழியாக தான் நம்ம கடவுளை கூட புரிஞ்சுக்க முடியுங்கிறது நல்லா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளோட கிரிவலத்துக்கும் நம்மளோட மனசோட செயல்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது கூட அவங்க நல்லா விளங்கிக்கிட்டாங்க. இப்படி இந்த மனசோட செயல்பாடு சுதந்திரமானது, அது நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படின்னு கிட்டத்தட்ட 20 வருஷமாக செயல்படுற சக்தியாக அதாவது ஆப்ரேட்டிவ் எனர்ஜியாக இருந்து செயல்பட்டு வந்த அவங்களோட அறிவு கூட இப்போ நம்ம மனசிட்டிருந்து நம்மளோட இயலாமையை அந்த தோல்வியை ஏற்றிக்கிட்டு அப்படியே அமைதி ஆகிடுது. நம்மளோட அறிவு வந்து மனோ ரீதியாக அடையிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குது. இப்படி புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமேட்டு கிரிவலம் போகிறப்ப ஒரு முழுமையான மன ஒன்றுதல் இல்லாததுனால இந்த உடம்பு வலி உடல் அசிதின்னு எல்லாம் கூட அப்படியே அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. இதே மாதிரி தான் அந்த இன்னொரு நண்பர் சொன்னது கூட இருக்குது. இப்போ அவரும் முதல்ல இந்த ஆன்மீக யோகா பயிற்சியை செய்கிறப்ப ஒரு மாதிரி நிறைவான மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்பட்டதை உணர்ந்திருக்கிறாரு. அந்த பயிற்சியின் விழா கிடைத்த மன அனுபவம் அவருக்கு நல்லா பிடிச்சு போச்சு. அந்த அனுபவம் எப்பவுமே தன்னோட வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பயிற்சியை கடைப்பிடிக்க தொடங்கிடுறாரு. அந்த அனுபவத்தோட நீடித்த நிலை தான் ஆன்மீகத்தோட உச்சம்னு சொல்லி நினச்சிட்டு கூட பயிற்சி இன்னும் தீவிரமாக செய்ய தொடங்குறாரு. ஒரு நாள் பயிற்சியை செய்யலைன்னா கூட மனசு ஏதோ பறி கொடுத்துட்டது மாதிரி ஒரு உணர்வை அவருக்கு ஏற்படுத்துது. இப்படி எல்லா வகையிலுமே நம்மளுடைய பயிற்சி வந்து நம்மளை அப்படியே டோட்டலாக முடக்கி போட்டுருது. எப்பேற்பட்ட அனுபவமாக இருந்தாலும் சரி, அது வந்து வந்து போக வேண்டிய உண்டு தான். நிரந்தரமாக எந்த ஒரு அனுபவமும் இங்கே கிடையாது. எந்த உயர்ந்த அனுபவத்தையும் உடல் ரீதியாக மட்டும்தான் நம்மளால் உணர்ந்து அறிய முடியும். இப்படி நம்மளோட மனசோட செயல்பாட்டை ஐயாவோட புக்ஸ் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு பயிற்சியிலேருந்துட்டு இந்த தீவிரம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வந்து அது அப்படியே நின்று போயிடுது. இப்போ உடல் ஆரோக்கியத்துக்காக நம்முடைய தூக்கத்தை கூட கெடுத்துக்கிட்டு அலாரம் வச்சு காலையில் 4:30 to 6:30 வரைக்கும் 2 மணி நேரம் பயிற்சி எல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு நல்லா உணர்ந்துடுறோம். உடம்போட எல்லா பாகத்துக்கும் இணைப்புக்கும் ஏதாவது ஒரு அசைவை கொடுத்து ஒரு இயக்கத்தை கொடுத்தா மட்டும் போதும், உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு ஒரு பயிற்சியை மேற்கொண்டா போதுங்கிற அளவுக்கு நம்ம வந்துடுறோம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் பயிற்சி செய்ய முடியாட்டி கூட இல்லை ஏதோ வேலை காரணமாக செய்ய முடியலன்னா கூட அதை அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் சாதாரணமாக. எதுலேயுமே ரொம்ப அதிகமாக தீவிரம் தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த இடத்துல பயிற்சி செய்யாமல் போகிறதுனால ஒன்றும் ஏற்படுற அந்த குற்ற உணர்ச்சி கூட ஒரு எண்ணம் தானே அது. அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி கூட ஒரு எண்ணம், அதுவும் தானாக வந்து தானாக போகக்கூடியங்கிற அளவில் நம்ம எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசுக்கு எந்த விதமான பயிற்சியும் கூட தேவையில்லைன்னு சொன்னால் முதல்ல நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். நம்ம மனசோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு மனோ ரீதியாக அடையிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறப்ப தானாகவே இந்த பயிற்சியோட தீவிரம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது. உடம்பு இயக்கத்துக்கு பயிற்சி தேவை தான், ஆனால் மனசுக்கு வந்து இந்த புரிதல் மட்டும் போதும்னு சொல்லி அதோட முடிச்சுக்க வேண்டியது தான். அதனால் புரிதல் ஒன்றே இந்த இடத்துல எல்லாத்துக்குமே போதுமானதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம்.
மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள